அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டி, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் COVID-19 அரசு நலத்திட்டங்கள் குறித்து பல்வேறு கணக்குகள் தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு வந்து 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு அறிவித்திருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய குழப்பங்கள் இருக்குது, எது எது அளவோடு எது இல்லைங்கிறது. அதை குறித்து அரசு கொடுத்த ஆவணங்களை வந்து தமிழ்நாடு ப்ரெஸ் ரிலீஸில் மிக தெளிவான விளக்கம், ஆனால் அதிக பக்கங்களை கொண்டதாக இருக்குது. ஷார்ட்டாக 2 பேஜில் தொகுத்து வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் இருக்குது. இதற்கும் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்த 67 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்த 7 வீடியோக்கள், COVID-19 குறித்து 25 வீடியோ, இன்னும் GPDP குறித்து 9 வீடியோ, ஆர்டி குறித்து 24 வீடியோ, கிராம சபை குறித்து 66 வீடியோக்கள் பகிர்ந்திருக்கேன். டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே கண்டு போவோம். தமிழ்நாடு ப்ரெஸ் ரிலீஸ் செய்தி வெளியீடு ஒவ்வொரு அரசு தகவலையும் இந்த வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நியூஸாக எல்லா செய்திகள் எல்லா சேனல்ஸ்லேயும் பேப்பர்ஸ் எல்லாத்துலையும் தெளிவாக வெளியிட்டு வராங்க. அந்த தகவலை தொகுத்து இப்போ வச்சுருக்கோம். இப்போ லாக்டவுன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 8ஆம் தேதி வந்து 2 டேஸ், சனி ஞாயிறும் முழு லாக்டவுன் கிடையாது, யாரும் எங்கேயும் போய்விடுங்க. அடுத்து ரெண்டு வாரம் முழு ஊரடங்கு போட போகிறோம். ஸோ பாதிப்பு இருக்கிறவங்க உங்கள் சொந்த ஊருக்கு போகணுமோ இல்லை எங்கே சேஃபாக இருப்பீங்களோ அவங்க போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க லாக்டவுனில் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத 14 பக்கம் இருக்குது. இதை ஃபுல்லாக ரீட் பண்ணால் டைம் அதிகமாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கிறது படிப்போம். ப்ளஸ் இன்று வந்து அமைச்சர் கூட்டத்திலையும் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க, 14 முக்கிய முடிவுகள். அதையும் நம்ம இந்த வீடியோ இதை பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். முழு ஊரடங்கு 10/5 முதல் 24/5 வரைக்கும் எது எது அனுமதிக்கப்படுகிறது, எது அனுமதிக்கப்படலை. முதல்ல அனுமதிக்கப்படுகிறத பார்ப்போம். மளிகை கடை அனுமதி உண்டு. இதில் எல்லாமே இது வந்து டைம் குறிப்பிடலை, நீங்கள் விரிவாக உள்ளது படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே மார்னிங் 12 o'clock வரைக்கும் மட்டும்தான் உண்டு, அதுக்கப்புறம் எந்த ஷாப்பும் கிடையாது. மெடிக்கல் அதெல்லாம் 24/7 பயன்படுத்திக்கலாம், அதுக்கு வந்து தடைகள் விலக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, மளிகை கடை உண்டு 12 மணி வரைக்கும், பலசரக்கு கடை 12 மணி வரைக்கும், காய்கறி கடை 12 மணி வரைக்கும், இறைச்சி கடை 12 மணி வரைக்கும், மீன் கடை 12 மணி வரைக்கும், உணவு வந்து காலையில் அந்த தேவையான டைம் 9 மணி, அப்புறம் மதியம் 12 to 2, நைட்டு 6 to 9, பார்சல் மட்டும்தான். டீ கடையும் பார்சல் மட்டும்தான். இறப்பு டெத்து ஃபங்க்ஷன்னா 20 நபர்கள். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்லாம் போகலான்னு குறிப்பிட்டிருக்காங்க. தலைமைச் செயலகம், மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, காவல்துறை, ஊர்காவல்படை, தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை, சிறைத்துறை, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தொழில் மையங்கள், மின்சாரம், குடிநீர், உள்ளாட்சி துறைகள், வனத்துறை அலுவலகங்கள், கருவூலங்கள் எல்லாமே 50%. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலகங்கள், பால் விநியோகம் பண்ணிக்கலாம், தினசரி பத்திரிகை விநியோகம் பண்ணிக்கலாம், தனியார் விரைவு தபால் சேவை பண்ணிக்கலாம், மருத்துவமனைகள் ரன் பண்ணிக்கலாம், மருத்துவ பரிசோதனை கூடங்கள் பண்ணிக்கலாம், மெடிக்கல் ஆம்புலன்ஸ் அலோடு, அமரர் உறுதி சேவை அலோடு, சரக்கு வாகனங்கள் அலோடு, விவசாயிகள் விளைபொருட்களை எடுத்து செல்லும் வாகனங்களுக்கும் அலோடு கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் வாயு எடுத்து செல்லும் வாகனங்களுக்கும் அலோடு, எரிபொருளை எடுத்து செல்லும் வாகனங்கள் அலோடு, பூச்சிக்கொல்லி மருந்து, விவசாயிகளுக்கு தேவையான உரம் வாங்கக்கூடிய இடங்கள் அலோடு, விதை விற்பனை செய்யும் கடைகள் அலோடு, மாட்டுத் தீவனம் விற்பனை செய்யும் கடைகள் அலோடு, அம்மா உணவகம் 24/7 அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே உணவு வாங்க இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் அலோடு, நியாயவிலைக் கடைகள் அளவோடு. இது வந்து மதியம் 12 மணி வரைக்கும் தான். அதாவது தெளிவான விளக்கம் வேணால் இதை படிங்க. இந்த மூணுடைய லிங்கும் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கும். தன்னார்வர்களுக்கு அளவுடு, ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்டிருந்தாங்க, பாஸ் லோக்கலில் வாங்கிக்கிடுங்க, எந்த உள்ளாட்சித்துறை ஊரகளாட்சித்துறையாக நகர்ப்புறமாக பேராட்சியாக எங்கேயோ நீங்கள் எது கீழே வரீங்களோ அங்கே அனுமதி வாங்கிக்கிடுங்க. கடிதம் இல்லைன்னா காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறதா. இன்று ஒரு வாட்ஸ்அப்பில் வைரல் ஆடியோ போயிட்டுருக்குது, அது நடவடிக்கை கண்டிப்பாக ஷிஃப்டாக எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அடுத்த ஊரடங்கு போட முடியாது, இது ஸ்ட்ராங்காக அந்த தொடர் சங்கிலி கட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஊரடங்கு இல்லாமல் இதை நம்ம க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைனா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ண போகிறாங்க டிசிஷன், கவனமாக, பாஸ் இல்லாமல் எங்கேயும் போகாங்க.
நீதித்துறை நீதிமன்றங்கள் நடைபெறவற்றும் கட்டட பணிகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருதுன்னா அது பணிகள்லாம் புதுசாக தொடங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை அளவோடு கல்யாணத்துக்கு 50 பேர், இறப்பு சாந்தனங்களில் 20 பேர், தொலைத்தொடர்பு ஃபோன் இந்த இப்போ ஏர்டெல் வோடஃபோன் இந்த இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க போய்க்கலாம், ஏன்னா டவுன் ஆனால் போய் தாங்கணும். டேட்டா சென்டர் முக்கியமான டேட்டா சென்டரில் கண்டிப்பாக ரன் ஆகக்கூடிய இடத்துக்கு போய்க்கலாம். மருத்துவம் நிதி வங்கி போக்குவரத்து இது அத்தியாவசியம். இதெல்லாம் 50% தான் கொடுத்துருக்காங்க. கிடங்குகள், சரக்குகளை ஏற்றுவது இறக்குவது, சரக்குகளை சேமித்து வைப்பது, தீ இயந்திரம் போன்ற தொழிலாளர்கள் பராமரிப்பினருடைய பராமரிப்பினைகள், ரயில் நிலையங்கள், துறைமுகங்கள், இதுக்கு எல்லாமே பாஸ்போர்ட்டு போகணும். வெளியே எது ஸ்டேட்டுக்கு எதுவும் போகிறீங்கன்னா வெளியிலேருந்து வரீங்கன்னா பாஸ்போர்ட் இருக்கணும். பெட்ரோல் பங்கு 24/7, வங்கிகள் வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். தானியங்கி பணம் வழங்கும் மையங்கள், ஏடிஎம்க்கு பணம் கொண்டு போகிறவங்களாம் அவங்க போய்க்கலாம். வங்கி சார்ந்த போக்குவரத்து வாங்கலாம் போய்க்கலாம். காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து ஏன்னா இந்த COVID-19 நிறைய பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கொடுக்கணும். ஸோ 50% அலோடு கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் அலோடு கிடையாது அதை பார்ப்போம். மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை மத்திய அரசால் நீட்டிக்கப்படுவதால் இதற்கான தடை தொடரும். பெரிய கடைகள் பிக் ஃபார்மட் ஷாப்ஸ், வணிக உள்ளகங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால்ஸ், டாஸ்மாக் கடைகள், சமுதாயம் கூடங்கள், அரசியல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, கல்வி, கலாச்சார நிகழ்வுகள், அழகு நிலையங்கள், முடித்திருத்தும் கடைகள், திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி மையங்கள், கேளிக்கை கூடங்கள், மது கூடங்கள், பெரிய அரங்குகள், இது ஒரு முக்கியமானது. மதுக்கடை கட் பண்ணிட்டாங்க. பெரிய அரங்குகள், பொருட்காட்சி அரங்குகள், பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள், கூட்ட அரங்குகள், தனியார் அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள், ஐடி, ஐடிஎஸ், வழிபாட்டு தலங்கள், குடமுழுக்கு, திருவிழா, நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு சுற்றுலாங்கள், கடற்கரை பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள், தொழில்துறையில் பாதுகாப்பட்ட சின்னங்கள், அகழ்வாய்ப்பங்கள், அருங்காட்சியகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிலையங்கள், கோடைக்கால முகாம்கள், நீச்சல் குளங்கள், விளையாட்டு பயிற்சி சங்கம், தனியார் அரசு போக்குவரத்து, வாடகை டாக்ஸி ஆட்டோக்கள், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு தேவையில்லாத அத்தியாவசியம் இல்லாத அனைத்தையும் தடை பண்ணியிருக்காங்க. இது குறித்த மிக தெளிவான விளக்கம் வந்து 1/1 கவர்மெண்ட் வந்து 14 பக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஷார்ட்டாக தெரியறக்கா சொல்லியிருந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணால் இதை படிங்க. இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் இன்னும் வீடியோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட்டில் இன்றைக்கி ஒரு சம் டிசிஷன் எடுத்தாங்க 9ஆம் தேதி, அதையும் லைட்டாக பார்த்துரும். முதலமைச்சர் கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டது. வேகமாக பரவி வருவதனால இந்த ஊரடங்கு சரியாக முறைப்படுத்தால் மட்டுமே தொற்றின் பரவதை கட்டுப்படுத்தி இறப்புகள் எண்ணிக்கை குறைக்க முடியும். ஸோ வந்து முழுமையான அந்த அனைவரும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மாவட்டங்களில் ஒவ்வொரு அமைச்சருக்கும் சம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்து அதை நல்லா கண்காணிக்கன்னு கொடுத்துருக்காங்க. முழுமையாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ போலீஸினுடைய ஆக்ஷன் சிவியராக இருக்கும். அது உங்கள் நலனுக்காக தான் பண்ண போகிறாங்க. பைக்கில் எங்கேயும் தேவையில்லாமல் போதீங்க. பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு நடந்து போய் மாஸ்க் போட்டு கிளியராக வாங்கிவிடுங்க. காய்கறிகளோ பலசரக்கோ பைக்கில் போய் தான் வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா பைக்கை கண்டிப்பாக சீஸ் பண்ணுவாங்க. மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் சிகிச்சைகளை அவங்க கொடுக்காங்களா கண்காணிக்கணும். அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே, உணவு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். பல நெருக்கடி இருக்க இன்னும் ஆக்சிஜன் அந்த ஷார்ட்டேஜ்லாம் அங்கங்கே முறையாக மூவ் பண்ணுறதெல்லாம் உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. 4, சென்னை மட்டுமின்றி கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி போன்ற இடங்களில் தனியார் மருத்துவர்கள் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து அரசால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி சென்னையில் மட்டும்தான் கிடச்சிருந்து இப்போ எல்லா இடத்துக்குமே கொடுக்குறேன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கள்ளச்சந்தையில் அதாவது டூப்ளிகேட் எதுவும் வருத்தரக்கூடாது, அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியுள்ள அனைத்து பயணிகளுக்கும் தடுப்பூசி போடப்படுவதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்துங்க, அது விழிப்புணர்வு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே மேற்கூறிய நடவடிக்கைகளில் வெற்றி பெற இயலும். எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவரும் இத்துறைகளை ஒருங்கிணைத்து ஆய்வுக்கூட்டங்களை நடத்தி அனைவரும் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கி எடுத்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் இது முக்கியமான முடிவுகள். என்னுடைய சேனல் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தேவையில்லாமல் எங்கேயும் போகாதீங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது நல்லா கை கால்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு உள்ளே வாங்க. நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் விரும்பப்படுறேன். உங்களை ஆசீர்வதிக்கும் ப்ளஸ் பண்ணுறேன். அடுத்தவங்களுக்கும் தேவையில்லாமல் போக வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு 14 நாட்கள் நம்ம நல்லா விழிப்புணர்வோடு தேவையில்லாமல் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் அடுத்த ஊரடங்கை கண்டிப்பாக தவிர்க்கலாம். எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்.
அதை தவிர்க்கிறதுக்காகவும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருப்போம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.